உருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். தினம் 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 நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமாக நிறைய ஆன்மீக விஷயங்களில் பூஜை புனஸ்காரங்களை பற்றி நம்ம சொல்லின்னு இருக்கோம். பைரவருடைய படம் வைத்து நன்றி பெற்றவா நிறையா இருக்க சுவாமிக்கு பார்த்துட்டோம்னா கடன் தீர்றதுக்காக நம்ம சொன்ன விஷயம், அதாவது நெல்லிக்கனி மாலை, இந்த நெல்லிக்கனி மாலையை விடாது போட்டு சார் கடன் எனக்கு தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறவா இருந்துருப்பா. அதே மாதிரி வேல் பூஜை பண்ணி நல்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கு. சூலாயுதம் திருஷூலத்துலேருந்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சு எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துருந்தது, இப்போ தான் தெரிஞ்சது அது வந்து திருஷ்டியாக இருந்துருக்கும்னு. இப்போ பரவாயில்ல சார், பெரிய அளவுக்கு மாற்றம் இருந்தது. இதெல்லாம் எப்படி நடந்தது? வேறு ஒன்றும் இல்லைங்க, 9 கிரகங்கள் அதிதேவதா பிரத்தி தேவதா. அந்த அதிதேவதைக்கு பிரத்தி தேவதை யார்? தெய்வம். அந்த தெய்வம் யார்? அந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். இதுதான் உண்மை. வரக்கூடிய 20/12/2020 ஞாயிற்றுக்கிழமை ஆன்மீகத்தை இதே போன்று சில சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த கிளாஸில் சந்திக்க போகிறோம். அது வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். இந்த ஆன்மீக சத்சங்கம் ஜோதிர சத்சங்கம் ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணோம்னா லிமிட்டெட் சீட்ஸ் தான், நீங்கள் குறிப்பிட்டுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேர் 7397394829 இந்த எண்ணுக்கு பதிவு பண்ணிக்கணும். இந்த எண்ணில் பதிவு பண்ணி இலவச வகுப்பு நீங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸுங்க நீங்கள் சேரலாம். இந்த ஆன்மீக ரகசியங்கள் என்ன, என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் என்ன, மகாலட்சுமி வழிபடுறது என்ன, இது போன்ற ஆன்மீக விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி, சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கேட்ட கேள்வி, வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயார், பத்மாவதி தாயார் தான் அம்பாள் பேர். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது முந்தானேத்தே ஒரு பூஜை ஒன்று சொல்லியிருந்தேன், அம்பாளுடைய பூஜை நிறைய பேர் ரொம்ப விசேஷகரமாக அதை பண்ணியிருப்பேள். கொல்லூர் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்பாளுடைய பேர் நமக்கு தெரியும், யார் அது? கொல்லூர் அப்படின்னு ஊர் பேரை சொன்னால் ஒரு தேவியுடைய பேர். அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழி, அந்த வழியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா இவர் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே சுவாமிக்கு நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு போவார். அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது நேராக பழக்கடைக்கு போவார், நிறையா பழங்கள் இருக்கும். அந்த பழங்களில் அந்த பழத்தை வாங்கிட்டு கொஞ்சம் சின்ன 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 பழங்கள்லாம் இருக்கும் பார்த்தல, அந்த அந்த உதிரி பழங்கள்னு சொல்லுவாள், அந்த பழங்களையும் எடுத்து ஒரு கூடையில் போட்டுப்பார். அடுத்தது பார்த்துட்டேன்னா நேராக தண்ணி எடுக்க போவார், அந்த தண்ணி எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு கையில் சின்ன கூட்டையில் சரி தண்ணி எடுத்துகிட்டு நேராக வருவார். இவர் போகிற வழியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பசுமாடு அப்படி பார்ப்பார். பார்த்தோன்னா அந்த உதிரி பழங்கள்லாம் இருக்கும், கீழே விழுந்த உதிரி பழங்கள்லாம் எடுத்து அந்த பசுமாடுக்கு கொடுக்கறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மிருகங்களுக்கு அங்கே கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் தண்ணியும் அதுக்கு வச்சுட்டு நேராக கோயிலுக்கு போவார், சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணுவார், ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணுவார். ஒரு சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு தோணல், ஒருவேளை சுவாமி வந்து இதை எடுக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி கண்ணை மூடி இப்படி உட்காந்து தக்குன்னு அசிறுதி வருது. அப்போ அசிறுதி வந்தோடனே ஆஹா, இறைவனே அசிறுதியாக நமக்கு வராரே, பகவானே நான் இத்தனை கால ஸ்ரத்தையாக பக்தியாக நமக்கு பூஜை பண்ணுறேனே, டெய்லி நான் நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழத்தை நீ எடுத்துக்கிறியா, உனக்கு நான் தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறேனே, ஆராதனை பண்ணுறேன், இது சரியாக பண்ணுறேனா அப்படின்னு சொன்னோடனே அவர் பகவான் சொன்னாரா, எனக்கு ரொம்ப அற்புதமாக உன்னை பிடிச்சது, நீ டெய்லி உதிரி பழத்தை எனக்கு நைவேத்தியம் பண்ணுற, எனக்கு ரொம்ப மனசு இஷ்டமாச்சு, நீ வைக்கக்கூடிய தண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே இவரும் சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து திருப்தியாக எடுத்துன்னு சொல்லிட்டு விடுறாரு. திடீர்னு இவருக்கு ஒரு யோசனை, ஆஹா, நம்ம சுவாமிக்கு இது வரைக்கும் உதிரி பழமே வச்சது கிடையாது, முழுமையான பழத்தை தானே வச்சுருக்கோம், அவர் ஏன் உதிரி பழத்தை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சாராம். அப்போ தான் யோசனை வந்து தான், நம்ம கோயிலுக்கு போகும்போது பசுமாட்டுக்கு என்றைக்குமே இந்த உதிரி பழம் வைப்போம், அங்கே இருக்கக்கூடிய பசு அதுக்கப்புறம் ஆடு இதுக்கெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டு போவோமே, தண்ணி சின்னதாக வைப்போமே, பாரு இறைவன் பசுமாட்டு ரூபத்தில் வந்து சாப்பிட்ருக்கார் அப்படின்னு அவருக்கு தோணித்தான். ஆக நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பசு ஆடு போன்ற ஜீவராசிகளை நம்ம நன்னா பார்த்துக்கணும்,
இறைவன் அதற்குள் இருந்து நம்மளை பாப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கோயிலை சுற்றி வர கோயிலில் யானை இருக்குது, அந்த யானைக்குண்டான உபசரணை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கோயிலை சுற்றி வருவீங்க, அந்த இடத்துல பசுமாடு இருக்குது, அகத்தி கீரை ரெண்டு வாங்கி போடணும், இல்லைன்னா புல்லுக்கட்டு ரெண்டு வாங்கி போடணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமான புண்ணியங்கள் வந்து சேரும். பகவான் எந்த ரூபத்தில் வருவார் நமக்கு தெரியாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். இதை நம்மளும் உணர்வோம். அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் இறைவன் சொரூபமாக நாம் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். அதுதான் வள்ளலார் பெருமான் புலால் உண்ணுதல் தவறு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துற. சரியா? ஆக இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/12/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 30ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம், இன்றைய திதி பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம், கிருத்திகை ரோஹிணி ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இல்லையா? முருகனே செந்தில் முதல்வனே மாயோர் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேனார். செவ்வாய்க்கதிபதி முருகப்பெருமான் எந்த காரியத்தை வேண்டினாலும் மனமுருக வேண்டினால் அந்த காரியத்தை வெற்றி கொண்டுருவார். அப்பேற்பட்ட சக்தி. ஓம் எனும் பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் நீரும் நெருப்புமாய் நிறைந்திருக்கும் முருகப்பெருமான். வாள் போல் சொல் கொண்டவரா முருகப்பெருமான். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த எம்பெருமானை வேண்டுறதுக்குண்டானது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமை, புதிய காரியங்கள் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வடமாலை சாத்தலாம், வெத்தலமாலை சாத்தலாம், ராமபிரானுடைய நாமத்தை எழுதி சுவாமியினுடைய மாலையாக சாத்துறதுக்கு விசேஷகரமாக இருக்கும். சுவாமிக்கு வெண்ணக்காப்பு சந்தனக்காப்பு இப்படி காப்புகள் போட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் பகவானுடைய பூர்ணமான ஆசீர்வாதத்தில் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருந்த விஷயங்கள்லாம் சட்டுன இந்த காரியம் நடந்துடும். நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஆரோக்கியமான சில உணவுகள்லாம் எடுத்துப்பேல் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வெற்றி, ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா அந்த வெற்றிக்கு சில தடுமாற்றங்கள் இந்த யோசனைகள் மனசில் இருக்கும். ஆனால் காரிய ஜெயமாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையும் எதிர்த்து பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, சில விஷயங்கள்லாம் கிருத்தியே ரோன் நட்சத்திரத்தில் இருக்கவா கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இது தப்புன்னு தெரிஞ்சு அதை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவசரமான விஷயம் ஏதாவது ஒன்றுன்னு யாராவது நீ வா 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 வான்னு ரொம்ப அவசரப்பட்டனா அந்த காரியத்தை பண்ணாதீங்க. வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் தெரியாத ஏதாவது டக்குன்னு நகைச்சுவையாக பேசிடுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் ரீதியாக சில திட்டங்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, ஆக்கப்பூர்வமான சில காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சி பெரிய பங்குகளையும் பெரிய பலன்களையும் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாராவது யதார்த்தமாக பேசினா கூட டக்குன்னு மனசில் சங்கடப்படுவேன். அதே மாதிரி இன்றைக்கி உடல் ரீதியான வயிறு சம்மந்தமாக கால் சம்மந்தமாக உபாதை இருக்கிறவாளுக்கு கவனம் என்பது தேவை. அப்பப்போ தோல் சம்பந்தமான உபாதைகள் வரும், அதுலேயும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களை, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும்.
இன்றைய தினத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவர்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. இடமாற்றது பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மனசில் வேண்டாம்னு தோணுன விஷயத்தை திருப்பி எடுத்து பண்ணாதீங்க. டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, துணிக்கடை வச்சுட்டுருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காய்கறி அதே சமயத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் போட்டா போட்டி போட்டு ஒரு சில காரியத்தை பண்ணுவேல் அனுகூல்யம் இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிடித்தமான உணவுகளை ரசித்து சாப்பிடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வர அதிகரிக்கக்கூடிய ஆலயங்கள், அதே மாதிரி குலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த தினத்தில் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி சில விஷயங்கள் விசேஷங்களை பற்றி பேசுவீங்க. சில நாட்குழிக்கிறது, ஹோம காரியங்கள்லாம் எதேத்தமாக பண்ணுறது, நண்பர்கள் கூட போவேல் டக்குன்னு கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மரம் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமான, இரும்பு சம்மந்தமான தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் விட. விடாமுயற்சி வெற்றிகளை தரக்கூடியதற்கும், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் லாபகரமாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்களில் மன சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். நான் என்ன பண்ணுறது, எது எடுத்தாலும் கெட்ட பேர் வருதுன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு அந்த மாறுதல்கள் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவா, அது மன திருப்தியை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பொறுத்தளவுக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு 100 முறை யோசிப்பேன், மற்றவாட்டை கேட்பேன், கடைசியில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செய்யக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வேலைவாய்ப்புக்காக யோசிக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, லாபங்கள் உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். சில விஷயத்துக்காக 1-2 முறை போயிட்டு வருவார், அந்த காரியம் நடக்கலைன்னு நினைப்பேன், அப்புறம் திருப்பியும் அதுக்கு முயற்சி எடுப்பில் வெற்றிகரமாக கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். தாயார், சகோதர சகோதரி, குழந்தை, மனைவி வாளுக்கு ஏதேனும் ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு எடுத்து தரக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு, துளாராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி மனைவி கணவருக்காக ஏதேனும் கிஃப்ட் பண்ணுறது, குழந்தைகளுக்காக அம்மா அப்பா ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கும். சில நேரம் விரக்தி மனசில் இருந்துகிட்ருக்கும், அதை போக்குறதுக்கு இறைவன் வழிபாடு தான் துணை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல செயல்கள்லாம் புரிவேல் அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம். பூஜை புனஸ்காரங்கள், தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பெரிய ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்து யோசித்த காலங்கள்லாம் இருக்கும். அதனால் இன்றைக்கி நடந்துடும்போது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கும். சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற வாழை பாராட்டு, வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழை பாராட்டுற மறந்துடுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே பாராட்டுதல் தெரிவித்தாலும் அவள் இன்னும் சந்தோஷமாக இருப்பாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, நிறையா காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் ஆரோக்கிய உபாதைகள் இருந்துகிட்ருக்கும். வயது சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக, ஒத்த தலைவலி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லா காரியத்தையும் பண்ணும். ஐஏஎஸ், ஐபிஎஸ். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா அரசாங்க சம்மந்தமான டீச்சிங், அதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக, டீச்சர்ஸ் ட்ரைனிங் சம்மந்தமாக, அதேமாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் வேலைவாய்ப்பு கைகூடுறதுக்குண்டான அற்புதமான நாள். மெட்ரோமணி வச்சுருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக வச்சுருக்கவங்க, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு பெரிய அளவுக்கு இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி அன்பர்களே, ஒன்று பண்ணலாமா வேண்டாமா இப்படிங்கிற பலவிதமான மனக்கழக்கங்கள் இருந்துகிட்ருக்கும். இதையும் தாண்டி தெய்வ சக்தியோடு ஒன்று ஆரம்பிக்கலாம், இருந்தாலும் பயமாக தான் இருந்துகிட்ருக்குங்கிற எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சியில் தெய்வ அனுகிரகத்தில் எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பேசி ஒரு காரியம் ஆயிடுத்து, நீங்கள் கனவுகள் கண்டு இந்த காரியம் நிறைவேறுத்து ஒருத்தர் நினைச்சலவா வந்துட்டேன்னா பார்த்தியா எப்படி நடந்ததுன்னு அன்றைக்கி முழுக்க அந்த ஆச்சரியத்தில் இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருப்பேன். இன்றைய தினத்தில் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. உங்களுக்கு தேவையான பொருட்கள், லேப்டாப், செல்ஃபோனு,
வாட்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கிஃப்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பழசை கொடுத்து புதுசாக அதை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பலவிதமான விஷயங்களில் சில நம்பவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நினைத்து கரெக்டாக மனசில் தோண மாதிரியே நடக்கும். யார்ட்டையும் எந்த ஃபைலையும் கொடுக்குறது, எந்த பொறுப்பையும் கொடுக்குறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்மகிட்டையும் பேசுவா, பின்னாடியும் பேசுவா, ரொம்ப நம்பி உண்மையை சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகள்லாம் நீங்கள் சொல்லி வாளுக்கு வரும்னு சொல்லுவே அதே மாதிரி நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ நம்பிக்கை கூடக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேர் பலவிதமான மன சங்கடங்கள் படுத்தும், அதையும் மீறி தெய்வ சக்தியோடு எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்வேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, ஒரு சில காரியங்களை நினச்சி பார்த்துட்டுனா சந்தோஷப்படுவேன், ஒரு சில காரியங்களை நினச்சி வருத்தப்படுவேன். அது என்ன நமக்குன்னு வரும்போது இப்படி ஆகிறதுங்கிற மனக்கவலைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி 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 அடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய வெற்றிகள் கூடி வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும்னு சொல்லுவார். நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான களம் இருக்கும்போது அதை விட்டுறவே விட்டுறாதீங்க, நிச்சயம் சக்ஸஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் இறைவன் பார்த்துப்பார். இந்த ஜென்மாவில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதற்குண்டான வழிகளை தேடினா நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்திலிருந்து. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிறருக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அனுகூலியத்தை தரும். உங்களுக்காக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதையும் தாண்டி சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு காரியங்கள் எனக்கு வந்து செல்வ செழிப்பு படுறதுக்கு, கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றமாகிறதுக்கு, தடை இல்லாத விஷயங்கள் பெறுகிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்திருப்போம். எனக்கு இந்த மந்திரங்கள் பெரிய பலன்களை கொடுக்கணும், அப்படி அந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய சில மந்திரங்கள் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏதாவது விருட்சம்னு சொல்லுவாள், அதாவது பில்வம் அல்லது வன்னி மரம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், வேப்ப மரம் இந்த மாதிரி விருட்சத்துக்கு அடியில் சொன்னேன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சௌபாகிய தனத்தா, சௌபாகிய தனத்தா, சௌபாகிய தனத்தா, ஓம் சௌபாகிய தனத்தா, ஓம் சௌபாகிய தனத்தா. இந்த சௌபாகியம் அப்படிங்கிறது எல்லா சௌகரியத்தையும் கொடுக்கக்கூடியது. பின்னாடி வரக்கூடியது பார்த்துட்டுலாம் ஒரு பெரிய சக்தி கொண்ட, இந்த தனத்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி கொண்ட ஒரு தேவதை. ஆக மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் சௌபாகிய தனத்தா அப்படிங்கிற மந்திரம், சௌபாகிய தனத்தா அப்படிங்கிற தேவி ரொம்ப விசேஷகரமான தேவின்னு சொல்லுவாள். இதை சாக்தம் படித்தவான்னு சொல்லுவாங்க. இந்த சாக்தம் படித்தவாளுக்கு இது ரொம்ப அழகாக புரியும். ஆக இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி, இந்த மந்திரம் எல்லா விஷயத்தையும் ஆக்கர்ஷணமும் வெற்றியும் அளிக்கக்கூடிய மந்திரம்னு சொல்லி, ஆக்கர்ஷண வெற்றி மந்திரம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.